இந்திய தாயின் அனைத்து பிள்ளைகளுக்கும் என் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். சுதந்திர தினம் அப்படின்னா இன்னைக்கு வார்த்தைகளால வாழ்த்துக்களை பரிமாறிட்டு இருக்கிற நமக்கு 75 வருடத்துக்கு முன்னாடி சுதந்திர தினம்ங்கிறது பல பேரோட பல நாள் கனவுன்னு தெரியாம கூட இருந்திருக்கலாம். அப்படி கனவு கண்ட பல தியாகிகளின் உதிரத்தின் நினைவுதான் இந்த நாள். இது வெறும் நாள் அல்ல, நம் உரிமையின் தினம், நம் உணர்வின் பிரதிபிம்பம். இது என் நாடு என்றொரு குரல் ஓங்கி ஒழித்த தினம் இன்று. கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தமொன்று வருகுது, சத்தியத்தி நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர் என்று சேர்ந்து நின்று பலர் பெற்றுத்தந்த சுதந்திர காற்று இது. இந்த நன்னாளில் நினைவு கூறுவோம் ஆயிரம் ஆயிரம் தியாகிகளின் தியாகத்தை, அவர்களை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்வோம். இது நம் கடமையல்ல, நாம் செலுத்தும் குறைந்தபட்ச நன்றி கடன். அவர்களை மட்டுமல்ல, இங்கு நம் சுதந்திரமாக வாழ தன் தாய் திரு நாட்டை காக்க எல்லையில் நிற்கும் அனைத்து இராணுவ வீரர்களின் உழைப்பை நினைவு கூறுவோம். இந்த கடின காலங்களில் கொரோனா பணியில் முன்னின்று தன்னிகரற்ற சேவை புரிந்த அனைத்து முன்கள பணியாளர்களின் தியாகத்திற்கு இந்த தினம் பூங்கொத்துக்களை அள்ளி வீசட்டும். பாரத மாதா என்று அன்னையின் பெயரை வைத்து தன் நாட்டினை அழைக்கும் பெருமை நம் மக்களுக்கு மட்டுமே உரியது. இனம், மொழி, மதம் இவை அனைத்தும் கடந்து வேற்றுமையில் ஒற்றுமை காணும் என் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் இந்த 75வது ஆண்டு சுதந்திர தின வாழ்த்துக்கள். இது நூற்றாண்டுகளை கடந்தும் கொண்டாடப்படும். இதன் மகிமை என்றும் மாறா. நன்றி.